ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 3rd December 2019 ஹிந்து எடிட்டோரியல் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். கிரியேட்டிங் அண்ட் இந்தோ பாக் ட்ரேட் கொரிடார் த்ரூ பஞ்சாப். இதில் எதை பற்றி பேசியிருக்காங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான பயலேட்ரல் ரிலேஷனை இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த கர்தாப்பூர் கொரிடார் உதவுமா அப்படிங்கிறத பற்றி தான் பேசியிருக்காங்க. ஓகேவா, இந்த கர்தாப்பூர் கொரிடார் இப்போ ரீசெண்டாக தான் இனாக்ரேட் பண்ணாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சிக்குரு குருநானக்கோட 150th பர்த்டேக்கு அங்கே இருக்க குருத்துவாரமான குருத்வாரா தர்பார் சாஹிப், இது வந்து பாகிஸ்தானில் இருக்குது, அங்கே இங்கேருந்து நம்மளோட சிக் பிலிகிரிம்ஸ்லாம் அங்கே போகிறதுக்காக இந்த கொரிடாரை இன்னோக்ரேட் பண்ணியிருக்காங்க. இப்போது ரெண்டு விதமான ஒப்பீனியன்ஸ் இருக்குது இந்த கொரிடாரை பற்றி. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரிடார் மூலமாக பாகிஸ்தான் காலிஸ்தான் மூமெண்ட்டை வந்து ரிவைவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காலிஸ்தான் மூமெண்ட்னா என்னென்னா, சிக் பீப்புள்ஸ்லாம் வந்து எங்களுக்கு தனி தேசம் வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு ப்ரொட்டஸ்ட். அப்போது நம்ம கண்ட்ரிலேருந்து சிக் பீப்புள்லாம் அங்கே போகும்போது அவங்கள இந்த மூமெண்ட்டுக்கு இழுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை, இந்த கொரிடார் மூலமாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பயலேட்ரல் ரிலேஷன் அதிகமாகும், பஞ்சாப் மூலமாக அதிகமாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பஞ்சாப் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பஞ்சாப் இருக்குல்ல, ரெண்டு பஞ்சாப்க்கும் இடையில ஃப்ரீ ட்ரேட் வந்து கொண்டு வரலாம். அதாவது இங்கேருந்து பொருட்கள் வந்து அங்கே போகிறதும் அங்கேருந்து இங்கே வரதும் ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணுற மாதிரி வச்சிடலாம். அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்லாம் நம்மளோட பஞ்சாப்லேருந்து பாகிஸ்தானோட மார்க்கெட்டுக்கு போகிற மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இந்த மாதிரி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் சாத்தியம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, WTO வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆஃப் டேரிஃப்ஸ் அண்ட் ட்ரேட், இதோட பேராகிராஃப் 11 பார்த்தீங்கன்னா, ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு கண்ட்ரிஸ் வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு கண்டிஷனையும் ஃபாலோ பண்ணணும். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னா ஒன்றும் கிடையாது. இப்போ ரெண்டு கண்ட்ரிஸ் வந்து, இப்போ நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரிக்கு வந்து ஒரு பொருளை விற்க போகிறீங்கன்னு வைங்களேன், உங்கள் கண்ட்ரியில் அந்த பொருளோட விலை 10 ரூபீஸாக இருக்கும். ஆனால் அந்த கண்ட்ரிக்கு போகும்போது அங்கே டியூட்டி, டேக்ஸ், கஸ்டம் டியூட்டி எல்லாமே போடும்போது அது 15 ரூபீஸ் அந்த மாதிரி ஆகிரும். ஓகேவா, இதே அந்த கண்ட்ரிலையும், இது வந்து ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கோங்க, அதே அந்த கண்ட்ரிலையும் அதே மாதிரி பெண் வந்து இருக்கலாம். அப்போ நீங்கள் 15 ரூபாய்க்கு அந்த பெண்ணை கொண்டு போகும்போது யாருமே வாங்க மாட்டாங்க, மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து சேல்ஸ் கம்மியாக இருக்கும். இதே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, இங்கே 10 ரூபீஸ்க்கு விற்கிறீங்கல்ல உங்கள் கண்ட்ரியில், அதே 10 ரூபீஸ் தான் அங்கேயும் இருக்கும். ஏன்னா அங்கே வந்து டேக்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி போடுவாங்க இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமாக. இதுதான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போடும்போது கண்ட்ரிஸ் வந்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பேரியர்ஸையும் எலிமினேட் பண்ணணும். அதாவது ஒரு பொருளுக்குன்னு இல்லை, எல்லா பொருள் அவங்களுக்கு இடையேயான எல்லா ட்ரேட் பேரியர்ஸையும் எலிமினேட் பண்ணணும். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரெண்டு கண்ட்ரிஸ் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னு வைங்களேன், அவங்க ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது மூணாவது வேற நிறைய கண்ட்ரிஸ் இருக்கும்ல, அவங்க வந்து அவங்க பொருளை இங்கே கொண்டு வரும்போது அவங்கள வந்து தடுக்கக்கூடாது, அவங்களுக்கும் அவங்களும் ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறையை வந்து வச்சுக்கணும், ரொம்ப ரெஸ்ட்ரிக்டாகலாம் இருக்கக்கூடாது. இந்த ரெண்டு அக்ரிமெண்ட்டும் ஃபுல்ஃபில் பண்ணாதான் ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து போட முடியும், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஆனால் WTO என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அப்படி கிடையாது, அவங்க ஸ்பெஷலாக ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ரெண்டு ரூலையும் அவங்க ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இந்த GATOவோட ஆப்ஜெக்டிவை மட்டும் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ட்ரேடாக தான், எல்லா கண்ட்ரிக்கு இடையிலையும் ஈஸியாக ட்ரேட் நடக்கணும், ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து கம்மி பண்ணணும். இந்த ஆப்ஜெக்டிவை மட்டும் அவங்க வந்து கடைபிடிச்சா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவும் பாகிஸ்தானும் ரொம்ப காலமாக ஒரே யூனிட்டாக இருந்தது, அதாவது ஒரே கண்ட்ரியாக தானே இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இப்போது உடனே போய் நீங்கள் எல்லா ட்ரேட் பேரியர்ஸையும் எலிமினேட் பண்ணணும், இதில் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரேட் பேரியர்ஸையும் எலிமினேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க வந்து அவங்களோட ட்ரேட் ரிலேஷனை அதிகமாக்கிக்க முடியும். இந்த காரணங்களால் இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலான எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ட்ரேட் ரிலேஷன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வேர்ல்ட் பேங்கோட ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான ட்ரேட் வந்து ஆன்வலி $2.5 பில்லியன் நடந்துட்டுருக்கு. ஆனால் உண்மையான கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 37 பில்லியன் வந்து வரைக்கும் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அப்புறம் ஏன் நடக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசனாகவே நிறைய இஷ்யூஸ் வந்து நடந்துச்சு. போஸ்ட் புல்வாமாக்கு அப்புறமா என்னாச்சுன்னா, இந்தியா பாகிஸ்தான்லேருந்து வர பொருட்களுக்கெல்லாம் 200% கஸ்டம் டியூட்டி போட்டாங்க. அது ஒரு பொருள் 100 ரூபாய் வந்துச்சுன்னா நம்ம கண்ட்ரிக்கு வரும்போது அது 300 ரூபாய் ஆயிரும் பாகிஸ்தான்லேருந்து, அந்த மாதிரி போட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா 370 டைலூட் பண்ணதுக்கப்புறமா
பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் உங்கள் கூட எந்த ட்ரேடுமே வச்சுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, இதுதான் இஷ்யூஸ். அப்போ இந்த ஃப்ரீ ட்ரேட் மூலமாக என்னெல்லாம் நமக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப் பெட்டர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரேட்க்கும் பீஸுக்கும் சம்மந்தம் இருக்குது. ட்ரேட் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகரிக்குதோ அதே அளவுக்கு பீஸும் ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரெண்டு கண்ட்ரி ரெண்டு கவர்மெண்ட்டும் இன்டர்டிபெண்டன்ஸாக இருப்பாங்க. அதே சமயத்தில் அந்த கண்ட்ரிஸில் இருக்க ப்ரைவேட் பிளேயர்ஸும் டிபெண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற காமனான சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாவர்ட்டி. ரெண்டு கண்ட்ரிலையுமே பாவர்ட்டி அதிகமாக இருக்குது. இந்த பாவர்ட்டியை சேர்ந்து அவங்க ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த ஃப்ரீ ட்ரேடோட ஃபஸ்ட்டு மூவாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப்ல சண்டிகர்லேருந்து லாகூர் பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு கொரிடார் வந்து அமைக்கலாம். இல்லைனா ஏற்கனவே இருக்க கொரிடாரை வந்து எஃபெக்டிவாக அவங்க மெயின்டைன் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, ஃப்ரீ ட்ரேட் ஏரியா ராட்க்ளிஃப் லைனில் கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து இந்த எடிட்டோரியலில் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன் டெலகிராம், டைம் டு சென்ட் த ரைட் சிக்னல்ஸ். அதாவது நீங்கள் நேற்று நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, ஏர்டெல் அந்த மாதிரி டெலிகிராம் ஆப்ரேட்டர்ஸ்லாம் அவங்களோட டேரிஃபை ஹைக் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போது இப்போது 169 இருந்தது மந்த்லி, அதெல்லாம் அதிகமாக்க போகிறாங்க அப்படின்னு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த எடிட்டோரியலில் வந்து டெலிகாம் செக்டரில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லேருந்தே டைம் லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 1990 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மொத்தமே 7 மில்லியன் டெலிஃபோன்ஸ் தான் இருந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா லேண்ட்லைன் கனெக்ஷன் தான் இருக்கும். இப்போ ஒருத்தவங்க வந்து லேண்ட்லைன் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு கனெக்ஷன் கிடைக்கவே 8 இயர்ஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. அதாவது ஒருத்தர் மந்த்லி 1250 ரூபா சம்பாதிச்சாதான் அவரால் டெலிஃபோன் கனெக்ஷனை வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. அப்போ வந்து அது பெரிய அமௌண்ட்டாக இருந்திருக்கு. அப்போ அந்த டைம்லலாம் வந்து டெலிகாம் செக்டர் வந்து ரொம்ப ஸ்லோ பேஸில் தான் வந்து டெவலப் ஆகிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறமா 1995 தான் ஃபஸ்ட்டு ஒயர்லெஸ் டெலிஃபோன், அதாவது மொபைல் ஃபோன் வந்து வந்திருக்கு. இதோட இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் ரொம்பவே அதிகம் கம்மியாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிடலாம். மொபைல் ஃபோன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, ஒன்றுமே கிடையாது தானே, அந்த மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் ப்ரைவேட் பிளேயர்ஸ் உள்ளே வர ஆரம்பிச்சிருக்காங்க. 1995 ஃபஸ்ட்டு டெலிகாம் ஆக்ஷன் வந்து ப்ரைவேட் பிளேயர்ஸ்க்கு ஏலத்தில் விட்டுருக்காங்க. அப்போது ஏலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு, யாருமே ஏலமே எடுக்க வரல. ஏன் வந்து பிட்டிங் ரேட் வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ்க்கு லைசன்ஸ் வாங்குறதுக்கு நிறைய அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட அமௌண்ட் வந்து ஹையாக இருந்ததுனால இந்த பிட்டிங் ரேட் அதிகமாக இருந்தால் தான் கவர்மெண்டால் அந்த லைசன்சிங் ஃபீஸை வந்து கட்ட முடியும், அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது வந்து ப்ரைவேட் பிளேயர்ஸ்க்கு சஸ்டெயினபிளாக இல்லாததுனால யாருமே முன் வரல. அதுக்கப்புறமா இது அப்படியே முன்னாடி இருந்த மாதிரியே போயிட்டே இருந்திருக்கு. 1999 என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வாஜ்பாய் இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, எக்ஸ்போர்ட்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து பிட்டிங் விட்டு தான் ஆகணும், ஆனால் இந்த லைசன்ஸ் ஃபீஸை வந்து ஃபஸ்ட்டே கலெக்ட் பண்ணாமல் ரெவன்யூ ஷேர் மாடலை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ ஷேர் மாடல்னால் என்னென்னா, இப்போது கவர்மெண்ட் வந்து ஏலத்துக்கு விடுவாங்கல்ல, அந்த அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும் ப்ரைவேட் பிளேயர்ஸ்க்கு. ஆனால் அந்த லைசன்ஸ் ஃபீஸ் அப்போ எப்படி கட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்டே லைசன்ஸ் ஃபீஸை வந்து கட்டிடுவாங்க, அவங்களோட வேறு வருமானம் மூலமாக கட்டிடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த பிளேயர்ஸ் வந்து அவங்களுக்கு வருமானம் வரும்ல, அவங்க வந்து கனெக்ஷன் கொடுத்தா அதில் வர வருமானத்தில் கவர்மெண்ட்டுக்கு அந்த பணத்தை வந்து மறுபடி கொடுத்துடணும், அவங்களோட ரெவன்யூவில் ஷேர் கொடுக்கணும், வருமானத்தில் ஷேர் கொடுக்கணும். இதுதான் அந்த மாடல். ஓகேவா, ஆனால் அப்போ வந்து வாஜ்பாய் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி பண்ணோன்னா ஒருவேளை அவங்களுக்கு வருமானம் வராமல் போகலாம், இல்லை அவங்க கெட்டாமல் போனோன்னா கவர்மெண்ட்டுக்கு தான் லாஸ் ஆகும் அப்படின்னு வந்து ரொம்பவே பயந்தார். ஆனாலும் வந்து அவர் ஒரு போல்டு ஸ்டெப்பாக இந்த மாடல் வந்து கொண்டு வந்தார். இது மூலமாக என்னாச்சுன்னா, 2003 பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் லைன்ஸ் வந்து 300 மில்லியன் அந்த அளவுக்கு வந்து அதிகமாக வளர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெண்டு லைசன்ஸ் சிஸ்டம் இருக்குது, ஒன்று வந்து ஜிஎஸ்எம், இன்னொன்று வந்து சிடிஎம்ஏ. அதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து ஜிஎஸ்எம், எல்லா ஆப்ரேட்டர்ஸுமே ஜிஎஸ்எம் லைசன்ஸ் தான் வாங்கி வச்சுருந்தாங்களாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிடிஎம்ஏ வந்து யாருமே வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப ஸ்லோவாக தான் டெவலப் ஆகிட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிடிஎம்ஏ சிம் வச்சுருப்பாங்கள்ல அந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம், அவங்க சிம்மை போடுறதுக்குன்னே மொபைல் ஃபோன் தனியாக டிசைன் பண்ணணும். இப்போ ஏதாவது ஒரு மொபைல் ஃபோனில் போடணும்னா இந்த சிடிஎம்ஏ சிம் போடுறதுக்கு மாதிரி அந்த மொபைல் ஃபோன் வந்து டிசைன் ஆகிருக்கணும். நீங்கள் முன்னாடிலாம் பார்த்துருப்பீங்க, இந்த டாடா டோகோமோ ஃபோனு, அதுக்கப்புறமா ரிலையன்ஸ் ஃபோன் தனித்தனியாக இருக்கும், அந்த சிம் போட்டால் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். அந்த மாதிரி அவங்க அந்த ஹெட்செட் கம்பெனி ஹேண்ட்செட் கம்பெனிகிட்ட போய் பேசி அவங்க அதே மாதிரி டிசைன் பண்ண வைக்கணும்.
இது ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. ஆனா ஜிஎஸ்எம் அப்படி கிடையாது, எந்த போன்ல வேணாலும் போடலாம். அப்ப ஜிஎஸ்எம் வந்து யாரெல்லாம் வந்து அப்போ வச்சிருந்தாங்கன்னா, ஏர்டெல், வோடோஃபோன், ஐடியா இவங்கெல்லாம் ஜிஎஸ்எம் லைசன்ஸ் தான் வாங்கி வச்சிருந்தாங்க. இவங்க தான் அப்போ வந்து மேஜர் பிளேயர்ஸா இருந்தாங்க. இந்த ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் அப்புறம் டாடா டெலி சர்வீசஸ்லாம் இந்த சிடிஎம்ஐ வச்சிருந்ததுனால அவங்களுக்கு அவ்வளோவா வந்து மார்க்கெட் ஷேர் இல்லை. அது மட்டும் இல்லை, இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து சிம்மை மாற்றிக்கிட்டே இருப்போம் தெரியுமா. அப்போ இந்த சிடிஎம்ஐ வச்சுருந்தோன்னா இந்த ஃபோனில் மட்டும்தான் போட முடியும், ஃபோனும் வாங்க வேண்டியது இருக்கும். அதனால என்ன பண்ணாங்க, எல்லாருமே ஜிஎஸ்எம் தான் ப்ரெஃபர் பண்ணாங்க. அதுக்கப்புறமா என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 2007ல் கவர்மெண்ட் என்ன நினச்சாங்கன்னா, சிடிஎம்ஐ அவ்வளோவா இதாகலைன்னு சொல்லிட்டு புதுசாக ஜிஎஸ்எம் லைசன்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணாங்க. அப்படி பண்ண உடனே இப்போ முன்னாடி வந்து ரிலையன்ஸும் டாட்டாவும் சிடிஎம்ஐ வச்சுருந்தாங்கல்ல, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஜிஎஸ்எம் லைசன்ஸ் வாங்கிட்டாங்க. அவங்க இப்போ புதுசாக லைசன்ஸ் வாங்கியிருக்கிறதுனால என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவங்களோட டேரிஃப்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இப்போ 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறத 5 ரூபாய் அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பித்த உடனே ரொம்பவே டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதே எல்லா கம்பெனிஸும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க அவங்க கம்மியாக கொடுக்கறதுனால எல்லாரும் அவங்கக்கிட்ட போயிடக்கூடாதுன்னு இவங்களும் கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏர்டெல் எல்லாருமே கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 900 மில்லியன் லைன்ஸ் அந்த அளவுக்கு அதிகமாக ஆரம்பிச்சிடுச்சு. 2007ல் பார்த்தீங்கன்னா 2G சர்வீசஸ் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா 2010ல் 3G சர்வீசஸ் வந்திருக்கு. 2013ல் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் 4G ஸ்பெக்ட்ரமை ஏலத்தில் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏலம் விட்டுருக்காங்க. அப்போ தான் ஒரு நியூ கம்பெனி வருது, அதுதான் ரிலையன்ஸ் ஜியோ. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்தியா ஃபுல்லாக 4G ஸ்பெக்ட்ரமை ஏலத்தில் எடுத்துட்டாங்க. அவங்க அந்த டெக்னாலஜியை டெவலப் பண்ணுறதுக்கு மட்டும் 3 இயர்ஸ் எடுத்திருக்காங்க. அப்போது 2013லேயே அவங்க வந்து ஏலத்தை எடுத்தாச்சு. ஆனால் 3 இயர்ஸ் அந்த டெக்னாலஜியை டெவலப் பண்ணி 2016 லாஸ்ட்டில் வந்து 4G சர்வீஸை கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லை, ரொம்பவே கம்மியான ரேட்டில், அது மட்டும் இல்லை வீடியோ குவாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது, வாய்ஸ் கால் எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது, கம்மியான ரேட்டில் எல்லாருமே அதுக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா, பழைய ஆப்ரேட்டர்ஸ்லாம் பயந்து போய் அவங்க ஏலத்தில் எடுக்கும்போது ரொம்ப ஹை அமௌண்ட் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு 4G ரொம்ப விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. இதனால அவங்களோட ப்ராஃபிட்டும் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஜியோ கூட அவங்களால போட்டி போட முடியலை. இந்த பிரச்சனையில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் அதுக்கப்புறமா டாடா இவங்கெல்லாம் காணாமே போயிட்டாங்க, கம்பெனியே மூடியாச்சு. வோடஃபோன், ஐடியா மெர்ஜர் இதெல்லாம் நடந்துச்சு. இதுக்கெல்லாம் ரீசன் இதுதான். அதுக்கப்புறமா ஏர்டெல் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயராக இது நாள் வரைக்கும் இருந்துட்டு இருந்தாங்க. அவங்களும் அவங்களோட ஷேர் ப்ராஃபிட் எல்லாமே கம்மியாக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெவன்யூ ஷேர் அக்ரிமெண்ட் இருக்குல்ல, கவர்மெண்ட் கூட எல்லா பிளேயர்ஸுமே வந்து அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க அந்த லைசன்ஸ் ஃபீஸை கட்டுறதுக்காக. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, அந்த மாதிரி 2001ல் வந்து ஏர்டெல், ஐடியா, வோடஃபோன் அப்போ இருந்த டெலிகாம் கம்பெனிஸ்லாம் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இதுபடி அவங்க வந்து ஷேர் வந்து கொடுக்கணும். இப்போ சுப்ரீம் கோர்ட் அக்டோபரில் ஒரு வெர்டிக் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனிஸோட ரெவன்யூ ஷேருங்கிறது என்னன்னா, டெலகிராம் ரெவன்யூ மட்டும் கிடையாது. அதாவது இப்போ நம்ம சிம் போட்டு அதில் ரீசார்ஜ் பண்ணி அதில் வர காசு மட்டும் கிடையாது, எல்லா ரெவன்யூவும். அதாவது இப்போது சில விளம்பரத்துலலாம் நீங்கள் பார்ப்பீங்க, ஆப்பிள் அண்ட் ஏர்டெல் ரெண்டும் சேர்ந்து வரும். இந்த மாதிரி அவங்க ஹேண்ட்செட் கூட சேர்ந்து அது மூலமாக வியாபாரம் பண்ணுறது, அது மூலமாக வர வருமானம், அதுக்கப்புறமா அவங்களோட டவர்ஸை வந்து ரெண்டுக்கு விடுவாங்க, வாடகைக்கு விடுவாங்க, அது மூலமாக வர வருமானம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஷேர் பண்ணுவாங்க வேறு கம்பெனிஸ் கூட, அது மூலமாக கிடைக்கிற வருமானம். அது மட்டும் இல்லை, அவங்க வேறு ஏதாவது பிஸ்னஸில் கூட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம்ல, அது மூலமாக வர வருமானத்தை கூட கவர்மெண்ட்டுக்கு ஷேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. இப்போது ஏற்கனவே அவங்க இந்த இதில் இருக்கிறதே பாதி கொடுக்காமல் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே கஸ்டமர்ஸை வந்து தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப கம்மி ரேட்டில் கொடுக்கறதுனால ஏற்கனவே லைசன்ஸ் ஃபீஸில் இருக்க ரெவன்யூ ஷேர் பேலன்ஸே கொடுக்காமல் இருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து பார்த்தோன்னா அவங்க 1.3 லாக் க்ரோர் வந்து கொடுக்க வேண்டியது வரும், ஒவ்வொரு பிளேயர்ஸும் வந்து கொடுக்க வேண்டியது வரும் அப்படின்ருக்கு. ஏற்கனவே இவங்க எவ்வளோ டெப்டில் கடத்தில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 7 லாக் க்ரோர் கடத்தில் இருக்காங்க. இப்போ இதையும் சேர்த்து கொடுத்தாங்கன்னா அவங்க கம்பெனியே மூட வேண்டிய நிலைமை வரும். அந்த மாதிரி கம்பெனியே மூட வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா நிறைய சின்ன ரொம்ப லாஸ்ட்ல இருக்க கம்பெனிஸ் எல்லாமே மூடிடுவாங்க. ஏதோ 1-2 கம்பெனிஸ் தான் தப்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பார்த்தா நமக்கே தெரிஞ்சு ஜியோ தப்பிக்கும், அந்த மாதிரி ஏர்டெல், அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் பிளேயர்ஸ் தான் தப்பிப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா, முன்னாடி இருந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்க மாட்டாங்க, ஒரே ஒரு கம்பெனி மட்டும் இந்தியா ஃபுல்லாக சர்வீஸ் கொடுக்குற மாதிரி ஆயிரும், ஒரு டாமினேஷன் மாதிரி ஆயிரும், அப்போ அவங்க வச்சது தான் சட்டம் அந்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு வந்து இவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணதை கூட கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு கன்சர்னாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சரி. கவர்மெண்ட் வந்து டெலிகாம் கம்பெனிட்லேருந்து எப்படிலாம் வந்து பணத்தை வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெலிகாம் கம்பெனி மேலே ஜிஎஸ்டி போடுறாங்க, கார்பரேட் டேக்ஸ் போடுறாங்க. அது மட்டும் இல்லை, ஏலம் எடுக்கும்போது அது மூலமாக கொஞ்சம் காசு வாங்குறாங்க.
அப்புறம் லைசன்ஸ் ஃபீஸில் வந்து ஷேர் நம்ம பார்த்தோம்ல அது வாங்குறாங்க. இந்த மாதிரி இவ்வளோ ஹானும் வாங்கும்போது ஒரு கஸ்டமர் பில்லில் 30% கவர்மெண்ட்டுக்கே போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கவர்மெண்ட் வந்து டெலிகாம் கம்பெனிஸை ஒரு ரெவன்யூ ஏனராக பணம் தர்றவங்களாம் மட்டும்தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கவர்மெண்டோட எய்ம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஜிட்டல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கவர்மெண்டோட எய்மாக இருக்குது. இப்போது இந்த மாதிரி ஃபுல்லாக இந்தியா வந்து டிஜிட்டல் இந்தியாவாக மாற்றணும்னா கவர்மெண்ட் கண்டிப்பாக இந்த மாதிரி டெலிகாம் கம்பெனிலேருந்து காசு வாங்குறத கொஞ்சம் கம்மி பண்ணணும், அவங்களுக்கு போடுற டேக்ஸை லிமிட் பண்ணணும். அவங்க இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணணும், அவங்களோட சர்வீஸ் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த பணத்தை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டாக்ஸ்க்கு கொடுக்காம சர்வீஸ் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஏரியாவுக்கு வந்து நெட்ஒர்க்ஸ் வந்து கிடைக்காம இருக்குது. அந்த ஏரியா ரிமோட் பிளேஸ் அந்த ஏரியாவுக்கெல்லாம் நெட்ஒர்க் கிடைக்கிற மாதிரி பண்ணலாம் இந்த காசை வச்சு. அது மட்டும் இல்லை, இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இவங்க பணம் கட்டணும்னு சொன்னதுனால தானே நமக்கு இப்போது ரீசார்ஜ் காஸ்ட்லாம் அதிகமாக்கிட்டாங்க. இதே இந்த டாக்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா பீப்புள்ஸ்க்கெலாம் அஃபோர்டபுளாக இருக்கும், ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அஃபோர்டபுளாக இருக்கும். அதுதான் வந்து இதில் பேசியிருக்காங்க.